ஹலோ டெக்லர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்போலேருந்து புதுசாக ஒரு டிவைஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிவைஸ் என்றால் இல்லை கேட்ஜெட்லாம், இல்லாட்டி ஒரு ஸ்மார்ட் கிளாஸ்ன்னு கூட சொல்லலாம், இல்லை ஃபியூச்சர் டெக்னாலஜி கம்மிங் சூன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். பார்த்து முடிச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ டெக்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ அவங்க ஸ்டெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஓப்போ ஏர் கிளாஸ் அப்படின்றது தான் இந்த டிவைஸோட நேம் அப்படின்னா. இது பார்த்திங்கன்னா ஓப்போலேருந்து இப்போ புதுசாக கன்வெர்ட் பண்ணி இன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா லான்ச் பண்ண போகிறதாகவும் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு சொல்லிட்டு தான் லான்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை. பட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா சைனாலலாம் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணிட்டாங்க. அதாவது எப்போன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2022 பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகிடும் அப்படின்றாங்க. ஸோ சைனாவில் வந்துடும், நான் அதுக்கடுத்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடிய சீக்கிரம் வந்துடும் சொல்கிறாங்க. ஓகே, இது என்னடா அதை ஃபஸ்ட்டு சொல்கிறா அப்படின்றது, விஷயத்துக்கு வரேன் விஷயத்துக்கு வரேன், யாரும் அழுவாதீங்க. ஓகே, ஓப்போ ஏர் கிளாஸ் அப்படின்றது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் அப்படின்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா MariSilicon X அப்படின்ற ஒரு இமேஜ் நியூட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்றது இருக்குது, அதாவது NPU அப்படின்றாங்க. இது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜில் காட்டுற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும், பட் அது பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். அது எப்படி அப்படின்னு நான் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் கண்ணாடியெலாம் இருக்குல்ல அது மாதிரி அப்படின்லாம். பட் இது அது மாதிரி இல்லை, இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த இது கேமிங் டெம்பர்லாம் நிறைய பேர் போட்டிருப்பீங்க, அதுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டார்க் கொஞ்சம் கிரே கலரில் இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும், அதாவது அந்த மேட் டெம்பர் இருக்கும்ல அதை போட்டுக்கிட்டு அதில் கிரே கலர் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி அப்படி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MariSilicon அப்படின்ற ஒரு சிலிக்கானால் செய்யப்பட்ட ஒரு கிளாஸ் அப்படின்றாங்க. இது சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி மெட்டல் மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்க்கும்போது மட்டும் இல்லாமல் பில்ட் குவாலிட்டி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க ஓப்போ அப்படின்லாம். இதில் அப்படி என்ன தான் ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K வீடியோஸ் கூட கேப்சர் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்குது அப்படின்றாங்க. அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் இதை அதாவது இந்த NPU அப்படின்றது நான் ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதாவது என்னென்னா நியூட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்றது. இது எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்போவோட ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்போ ஃபோன்ஸ்னால கேமரா அப்படின்றது தான் நம்மளுக்கு மெயினாக தெரியும். அந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரீமியமான ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் வீடியோ எடுக்கும்போது எப்படி இருந்தாலும் எந்த ஃபோனாக இருந்தாலும் நைட்டில் ஃபோட்டோ எடுத்தாலே ரொம்பவே மட்டமான குவாலிட்டி தான் இருக்கும். அதுலேயே வீடியோ எடுத்தால் சுத்தமாக சொல்லவே தெரியல. 4K எடுத்தால் கூட யாரோ சொன்னால் 144p கூட நம்ப மாட்டாங்க, அப்படி தான் இருக்கும், ரொம்பவே நாய்ஸாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு லென்ஸு போட்டு அவங்க எடுத்தனால தான் வீடியோஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஓப்போவில் நைட் மோட்ஸ்லாம் ஆன் பண்ணி எடுத்தால் அதே மாதிரி அந்த டெக்னாலஜி இருக்க அந்த கிளாஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓப்போவில் கூடிய சீக்கிரம் ஃபோல்டபுள் ஃபோனும் வரப்போதா சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். நம்ம இப்போ இந்த ஏர் கிளாஸ்க்கு வருவோம். இந்த ஏர் கிளாஸ் அப்படின்றது பார்க்கும்போது நீங்கள் இந்த இந்தியன் படத்தில் வந்து சித்தி ரோபோட் பார்த்தீங்கன்னா காமிப்பான், கண்ணை கண் வழியாகவே அங்கே நடக்கிறது எதுவாக இல்லாதோ ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, அது மாதிரி ஒரு விஷயம் தான். பட் இது பார்த்தீங்கன்னா வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணாது, நம்மளுக்கு அந்த கிளாஸ் ஒன்று சொன்ன தெரியுமா அந்த MariSilicon, அந்த கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். அது எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுமோ அதை நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது பார்க்குறது எல்லாம் நீங்கள் அந்த வெளியவோ இருக்கிறது பார்க்கலாம், அந்த டிஸ்பிளேக்கு வெளியவும் அது டிஸ்பிளேக்குள்ளே இருக்கிறதும் நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. அது லைட்டாக அந்த கிரே கலரில் இருந்தாலும் அது ஒரு பார்த்து உங்களுக்கு சன் கிளாஸ் மாதிரி அப்படி யூஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் அதை வச்சுட்டு பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இது பார்த்திங்கன்னா லிமிட்டட் எடிஷனாக தான் விட்டுட்டுருக்காங்க, பட் பர்மனண்ட்டாக இது பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் டெக்னாலஜி இதுதான். ஸோ கூடி சீக்கிரம் பர்மனண்ட்டாக கூட வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னா. இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிப்செட்ஸ்லாம் கொடுத்து தான் ஆகணும், பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா அதாவது ஆண்ட்ராய்டு ஓஎஸ் மாதிரியான ஒரு இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஓஎஸ்லாம் இன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரோட டிசைன் பண்ணி இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் என்ன சிப்செட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குவால்கமோட ஸ்னாப் ட்ராகன் பேர் அப்படின், அதாவது வேர்னா வேரபிள் டிவைஸ் அப்படின்வாங்க, அதாவது ஃபிட்னஸ் பேண்டு அதோட ஃபிட்னஸ் ஸ்மார்ட் வாட்ச் இது மாதிரி அந்த வேர் ஓஎஸ் பார்த்திங்கன்னா இதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வேர் 4100 அப்படின்ற ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த
இது பார்க்கும்போது சைட்லலாம் பார்த்தீங்கன்னா மெட்டல் மாதிரியே இருக்கு ப்ரோ, மொத்தமாக சேர்த்துனா வெயிட் ஒரு 10 கிலோ இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 30 கிராம் தான். 30 கிராம்லாம் நினச்சி பாருங்கள், ரொம்ப 50 கிராமுக்குமே கம்மியாக தான் இருக்குது. ஸோ வெயிட்டும் அவ்வளோ நம்ம எதிர்பார்க்குற அளவு இருக்காது. பட் போட்டால் போட்டுட்டு இருக்க மாதிரி நார்மலான, நீங்கள் ஒரு நார்மலான கிளாஸ்லாம் போடுவீங்க தானே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் வெயிட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 30 கிராம் தான், லைட்டாக அந்த வெயிட் சைடாக இருக்கும், அதான் சைடாக தான் இருக்கும். ஏன்னா கிளாஸில் இருக்க சைடில் தான் பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் பேட்டரியிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க அந்த பிளேட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம சைடில் தான் இருக்க மாதிரி, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் மினி சாரி மேக்ரோ ப்ரொஜெக்டர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி மேக்ரோ எல்இடி லைட்ஸால் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் நீக் பிரைட்னஸ் அதாவது பீக் பிரைட்னஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1400 வரை இருக்கனால நீங்கள் சன்லைட்டில் மாசாக சூரியனை பார்த்துட்டு கண்ணும் கூசாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்பயே கூட வர டைம் பார்க்குறது இது மாதிரி விஷயங்கள் கூட பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாக பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் கூட இருக்கும் அப்படின்னாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒன்று கேட்குறதுக்கு அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த டிஸ்பிளேல காட்டுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் தான் இருக்க மாதிரி இருக்குது. இவங்க இன்னுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஸ்பிளே ஃபார்மேட் அப்படின்றது கொண்டு வரலாம். இது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நார்மலான ஒரு இப்போ பழைய இப்போ இப்போ இருக்க டிஜிட்டல் வாட்சுக்கும் பழைய இருக்க டிஜிட்டல் வாட்சுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பழைய இருக்க அந்த மொபைல் ஃபோன்ஸ்லாம் எப்படி இருக்கும், அதை பழைய இப்பயே கூட டிஜிட்டல் வாட்ச் நிறைய இருக்குது. அது எப்படி இருக்கும்னா அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா ஏன் கேல்குலேட்டர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேல்குலேட்டர்லாம் இருக்கும் மாதிரி அந்த டிஜிட்ஸாக தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் வந்தாலும் அந்த டெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக இருக்கும். பட் இதில் எல்இடி யூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இதில் எந்த ஒரு இமேஜ் ஃபார்மேட்ஸும் வராது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒன்லி டெக்ஸ்ட் ஃபார்மேட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம் பார்க்குறது இல்லை வெதர் ரிப்போர்ட்ஸு ஏதாவது இந்த ஃபிட்னஸ் பேண்ட்லாம் இருக்க மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் பேண்டில் இருக்க மாதிரிலாம் உங்களால் ஹார்ட் ரேட் அதெல்லாம் சென்சர் பண்ண முடியாது. அதைபடி கூகுள் அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு அதாவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். அது அப்படியே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வரும். நீங்கள் இல்லாட்டி ஏதோ பேப்பர் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே அந்த கிளாஸை யூஸ் பண்ணி படிக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ஸ்லாம் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வச்சுட்டு நீங்கள் அப்படி கேம் விளாட்றது, யூடியூப் பார்க்குறது, ஃபோட்டோ பார்க்குறது இது மாதிரிலாம் இன்னமும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். மேபி சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்றது அதுக்கும் இருக்குது. மொபைலோட கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர இன்கமிங் கால் மெசேஜஸ் எல்லாமே கூட இதில் வரும். இதில் ப்ளூடூத்தோட சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி எல்லாமே இருக்க ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஓப்போ அப்படின்றது கொண்டு வந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூகுள் அவங்களோட கிளாஸை கொண்டு வந்திருந்தாங்க. பட் அது அவ்வளோவா போவே இல்லை ஏன்னே தெரியல. பட் ஓப்போ ட்ரை பண்ணியிருக்காங்க, இதுவும் எப்படி போகும்னு தான் தெரியல. இது மார்க்கெட்டில் அடித்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு மேலே வந்துருமா, இதுவும் இந்த அதாவது இந்த இது பார்த்திங்கன்னா இந்த விஆர் கிளாஸ் சம்மந்தப்பட்ட ஒரு இதில் தான் வரும். இதுவும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி அப்படியே போயிடுமா அப்படின்றது தான் தெரியல. மேபி வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும், இந்தியாக்கெலாம் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். நம்மளாம் ஜாலியாக ஆளாளுக்கு கண்ணில் ஒன்று போட்டுட்டு போகலாம். அதிலே பார்த்திங்கன்னா மொபைல் ஸ்க்ரீன்லாம் வர மாதிரிலாம் இருந்துச்சா இன்னும் சொல்ல வார்த்தையா ஜாலியாக எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஃபோன் கூட ஏர் எடுக்க முடியும், எல்லாம் இந்த கண்ணிலே வச்சு பார்த்துருப்பாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் இந்தியாவுக்கு அப்படின்றது மறந்து கொஞ்சம் டவுட் தான். மேபி இன்னும் கண்டிப்பாக கொஞ்சம் 2022லலாம் வரத்துக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஓகே பார்க்கலாம். அப்படி வர மாதிரி இருந்தால் நம்ம சேனலில் வீடியோ வரும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் கைஸ். பிகாஸ் நானே இருந்தால் கூட இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துக்க மாட்டேன். பிகாஸ் ஃபியூச்சர் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று எடுத்துட்டாலே யாருமே அவ்வளோவா லைக் பண்ண மாட்டாங்க. லைக் பண்ணுறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் இருக்குது அது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோவா ஆடியன்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜியை லைக் பண்ணுற பர்சனாக தான் இருப்பீங்க. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா இதுமாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே பாய், ஹாப்பி.